காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாட்டில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்திய தேசிய கொடி பயன்படுத்தப்பட்டது குறித்து மாநாட்டில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயனிடம் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட தகவல்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கனடால நடக்கக்கூடிய காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா முழுவதும் இருந்து மாநில சட்டமன்ற சபாநாயகர்கள் அங்க போயிருக்கீங்க. இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக இந்தியாவுடைய தேசிய கொடி அங்க வந்து உங்களால் வந்து பயன்படுத்தப்படுது. அதுல சீனாவில் தயாரிக்கப்பட்டதுங்கிற வாசகங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த செய்தி உண்மைதானா? ஆமா, உண்மைதான். ஏற்கனவே நம்ம பத்திரிகைகள் ஊடகங்கள்லயே லார்ஜ் குவாண்டிட்டி ஆஃப் கொடிகள் வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்ணப்படுவதாக அதுக்கு இந்திய அரசு அனுமதி கொடுத்ததாகவும் நம்ம பத்திரிகைகளை படிச்சிருந்தோம். அதுல உள்ள கொடியை தான் காமன்வெல்த் மாநாட்டுக்கு போன சபாநாயகர்கள் கையிலையும் தந்தாங்க. அது நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற சபாநாயகர் தலைமையில் அந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்ற போது எல்லா சட்டப்பேரவை தலைவர்களுடைய கையிலும் அந்த கொடியை வைத்துக் கொண்டு ஒரு அணிவகுப்பு நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டு வண்ணமாக போனோம். கையில இருந்த கொடியை பார்த்தா மேட் இன் சைனாங்க இருந்தது. எல்லா சட்டப்பேரவை தலைவர்களுமே நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற சபாநாயகரிடம் நம்ம கொடி இந்தியா கொடியை பிடிக்கிறோம், மேட் இன் சைனாங்க இல்ல குறிப்பிட்டிருக்கேன்னு சொன்னோடனே அவங்க அப்படியே சிரிச்சுட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். பட் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருந்தது. சபாநாயகர்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அங்கே இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிவகாசி, நம்ம ஈரோடு, கரூர், நாமக்கல் பகுதிகள் எல்லாம் நிறைய பிரஸ் இருக்கு. நைட்டு சொன்னா காலையிலே 100 கோடி பிளாக் கூட அடிச்சு தர முடியும் அவங்கள. ஏன் நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுன்னு தெரியல. இதனால வந்து தேசிய குறியீடு சொன்னா பாரம்பரியமா அதுக்கு ஒரு என்ன கதர் துணியில தான் எவ்வளவு நீளம் எவ்வளவு சைஸுங்கிற அளவு எல்லாம் கொடுத்து அந்த அடிப்படையில தான் அது தயாரிக்கணும்னு சொல்லி இதுவரை ஒரு மரபாக இருந்தது. ஆனா இப்போ எந்த கிளாத்துல எந்த பொருள்ல வேணாலும் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அத அதுக்கு ஒரு அனுமதியும் கொடுத்து வெளிநாடு, குறிப்பா வெளிநாடுங்கிறது நமக்கு சைனா நமக்கு எதிரான நாடு. மகாபலிபுரம் வந்தாங்க, நல்லா பாதுகாப்பு கொடுத்து நல்லா மரியாதையை அனுப்பி வச்சோம். அடுத்த 10 நாளிலே மிகப்பெரிய அளவுல பார்டர்ல நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேரை தலையறுத்து சொன்ன சம்பவம் எல்லாம் மறக்கலை எங்களுக்கு. அவ்வளவு வேதனையா இருக்கு. அவங்க பேரோட அந்த கொடியை தாங்கிட்டு போறது அவ்வளவுதான். நன்றி. நன்றி ஐயா, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. நன்றி.